நம்மளுடைய நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம். இப்போ நம்ம படித்ததை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பிளேஸ் ஆர் 0.15 G. ஜீனா காஸ். இது யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை சிஜிஎஸ் சிஸ்டமில் குறிப்பிடுறது. அண்டு 0.26 G ரெஸ்பெக்டிவ்லி. கால்குலேட் த ஆங்கிள் ஆஃப் டிப். ஆங்கிள் ஆஃப் டிப் ஐ என்ன, ரிசல்டன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இடத்துல என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறேன். அப்போ இதில் வந்து கிவனில் வந்து ஹரிசாண்டல் காமனண்ட் வந்து 0.15 G அப்படின்னு எழுதிடுறேன். அண்டு வெர்டிக்கல் காமனண்ட் வந்து 0.26 G. அப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்கான், மேக்னெட்டிக் டிப் கேட்டிருக்கான். டிப்னா இன்க்ளினேஷன், அதாவது ஐயோட வேல்யூ. அப்போ டேன் ஐ ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், பிவி பை பிஹெச். அப்போ இங்கே பிவி பை பிஹெச். அப்போ பிவி வந்து 0.26 பை 0.15. ஸோ சால்வ் பண்ணோம்னா 1.732 கிடைக்கும். ஸோ ஐ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 1.732. 1.732னா √3. அப்போ √3க்கு டேனோட வேல்யூ வந்து 60 degrees. இது ஒரு பார்ட். அடுத்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? அப்போ ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இது ஒரு இடத்துல பிஹெச், இது ஒரு இடத்துல பிவி. ரெண்டும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. ஏன்னா இதுதான் அந்த பாயிண்டில் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ ரெண்டு வெக்டர் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் ரூல்ஸ் படி பிவி ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் ஸ்கொயருங்கிறத யூஸ் பண்ணுவோம். அப்போ அந்த பிவி இடத்துல √0.26 square, பிஹெச்ங்கிற இடத்துல 0.15 square. இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரூட் எடுத்தனா யூ கெட் த வேல்யூ 0.3 cos அப்படின்ட்டு இந்த ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த டூ யூ நோங்கிற பகுதியில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான், அரோரா போர்லியஸ் அரோரா ஆஸ்திரேலியஸ் அப்படின்னு. ஸோ இந்த வானத்தில் வந்து இந்த மாதிரி அழகான வண்ணங்கள் ஏற்படுறது தான் இது, நீ தெரிஞ்சிக்க மேக்னெட்டிசமோட ரிலேட் ஆனது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, பீப்புள் லிவிங் அட் ஹை லேட்டிடியூட் ரீஜியன் நியர் ஆர்க்டிக் ஆர் அண்டார்டிக். ஆர்க்டிக் அண்டார்டிக் பகுதியில் அங்கே இருக்கிறவங்க வந்து நல்ல அழகான டாஸ்லிங் கலர்டு நேச்சுரல் லைட் அக்ராஸ் த நைட் ஸ்கை, இந்த மாதிரி அழகான கலர்ஸ் அவங்க பார்க்கலாம். ஸோ த எத்ரிக்கல் டிஸ்பிளே ஆன் த ஸ்கை இஸ் நோன் அஸ் அரோரா போர்லியஸ் தட் இஸ் கால்டு நார்த்தர்ன் லைட்ஸ் ஆர் அரோரா ஆஸ்திரேலியஸ், இது வந்து சவுத்தர்ன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது, போலார் லைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இது எங்கே தெரியும் அப்படின்னு கேட்டனா, இட் சீன் அபோவ் த மேக்னெட்டிக் போல்ஸ் ஆஃப் நார்த்தர்ன் அண்டு சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். தே ஆர் கால்டு அரோரா போரிலியஸ் இன் த நார்த், அரோரா ஆஸ்திரேலியஸ் இன் த சவுத். இது எதனால் நடக்குது அப்படின்னா, இன்ட்ராக்ஷன் பிட்வீன் கேசியஸ் பார்ட்டிக்கல் இன் த எர்த் அட்மாஸ்பியர் வித் ஹைலி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ரிலீஸ்டு ஃப்ரம் த சன்ஸ் அட்மாஸ்பியர். சன்லேருந்து வரக்கூடிய அந்த சோலார் விண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலுக்கும் நம்ம கேசியஸ் பார்ட்டிக்கல் இந்த எர்த்தில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த கேசியஸ் பார்ட்டிக்கலுக்கும் இடையில் நடக்கக்கூடிய
கொலிஷன், கொலிஷன்னால் மோதல்னால் இது ஏற்படுது, லைட் எமிட் ஆகுது. இந்த வேரியேஷனின் கலர் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டைப் ஆஃப் கலர், டைப் ஆஃப் கேஸ் பார்ட்டிக்கலை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ பேல் எல்லோவிஸ் கிரீன் கலர் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கொலிஷன் வித் அயனைஸ்ட் ஆக்சிஜன், அந்த வேர்டு முக்கியம். அதே நேரத்தில் ப்ளூ ஆர் பர்ப்ளிஸ் ரெட் அரோரா எதனால் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கொலிஷன் டியூ டு அயனைஸ் நைட்ரஜன் மாலிகூல். ஸோ இதை ரிலேட் பண்ணி ஒரு அனிமேஷன் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு சென்ட் பண்ணுறேன். இதோட நாளைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்து எல்லாமே ஈஸியான பகுதிகள் தான், மேக்னெட்டை பற்றி நீ பார்க்க போகிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.